அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான கல்வி தகுதி நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th மேலே 12th டிகிரி, டிப்ளமோ, பிஏ, ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 63,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீமேல் கேட்டகரிக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணும். இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ஒட்டி அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். இங்கே உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ணிட்டு, அடுத்து உங்களுடைய அப்பா பெயர், கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபீஸ் இந்தியன் போஸ்டல் ஆர்டர் வந்து எடுத்து அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் ஹேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க எந்தவித ஃபீஸுமே பே பண்ண வேண்டியதில்லை. இவங்களை தவிர்த்து மீதி எல்லாமே 100 ரூபீஸ்க்கு இந்தியன் போஸ்டல் ஆர்டர் வந்து எடுத்து அப்ளிகேஷனோட சேர்த்து ப்ரூஃப் எல்லாமே சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணுவோம். ரெசிடென்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய ரிலீஜியன், நேஷனாலிட்டி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன கேட்டுக்கோங்க அதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு டேட்டு பிளேஸ் எல்லாமே ஃபில் பண்ணி இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதிலேயே கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ், அதை வந்து மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டிங்க அவங்க அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி சீனியர் மேனேஜர், ஜேஏஜி மெயில் மோட்டார் சர்வீஸ், நம்பர் 37 கிரீம்ஸ் ரோடு, சென்னை 600006 அப்படிங்கிற அட்ரஸுக்கு மார்ச் 31 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்டோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயில் மோட்டார் சர்வீஸ் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்துலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ் எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு 19,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, தாம்பரம், வெள்ளூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி ரீஜியனில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கடலூர், கரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, விருத்தாச்சலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரீஜியனில் வருது. எம்எம்எஸ் சென்னை பார்த்திங்கன்னா அது தனியாக ஒரு ரீஜியனாகவே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல், ராமநாதபுரம், காரைக்குடி சவுதர்ன் ரீஜியனில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்எம்எஸ் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரிஸ் எல்லாமே வெஸ்டர்ன் ரீஜியனில் வரும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது போஸ்டிங்ஸ். மொத்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 58 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாகவே வந்து டீட்டெயில்டாக பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்திங்கன்னா சேலரி பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 63,200, இது எல்லாமே பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலோன்சஸ்மே இருக்குங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொபஷன் பீரியட் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர்என் இடபிள்யூஎஸ் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் 18-27 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 27 வயதுங்கிறதுல வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா 32 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 28 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதோட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதுவும் லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கான வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். அதோட டிரைவிங்கில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது பேசிஸில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் டீட்டெயில்டாக படித்து பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோட லிங்க் எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, அதை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.